ஹை கைஸ் நீங்கள் அவன் பார்க்க போகிற படம் பார்பேரியன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சஸ்பென்ஸ் ஹாரர் மூவி. தன்னோட வேலைக்காக வெளியூரில் வர நம்ம ஹீரோயின் ஒரு ரூம் மட்டும் தங்கணும்னு பார்க்குறா. பட் அந்த ரூம் வந்ததுலேருந்து நிறைய விஷயங்கள் மர்மமாகவே இருக்குது. உண்மையாக இந்த ரூமில் அப்படி என்னதான் இருக்குது, அந்த ஆபத்துலேருந்து நம்ம ஏன் தப்பிச்சாலும் இல்லையா, இதை சொல்கிற ஒரு படம் தான் பார்பேரியன். இந்த பிளாட்டை கேட்குறப்ப இது ஒரு அடிச்சு தோச்ச பிளாட்டுமா தெரியும். பட் அந்த படத்தில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நான் ட்விஸ்ட் அண்ட் டென்ஸில் இருக்குது. அண்ட் த்ரில்லிங் அனிமல்ஸ்க்கெலாம் பஞ்சமே இருக்காது. சரி, இப்போ வாங்க பார்பேரியனுங்கிற இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பமே நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனோட பேர் டெஸ். இங்கேருந்து டெட்ராயின்ற ஊரில் அவளுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கும். ஸோ அந்த வேலையோட இன்டர்வியூக்காக தான் இவங்க இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒரு மாதம் முன்னாடி அங்கே தங்கறதுக்காக ஒரு ரூமை ரெண்டு எடுத்திருப்பா. ஸோ அதுக்காக கார் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போகிறப்பெல்லாம் மழை பெய்யுது. ஸோ அந்த வீட்டுக்கு ரீச் ஆகிறா அந்த வீட்டுக்கு சாவினது இருக்காது, வேற நம்பர் லாக் தான் இருக்கும். அந்த பாஸ்வேர்ட் நம்பரை இவளுக்கு மெயில் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பரை போட்டு பார்த்தா அந்த டோர் ஓப்பன் ஆக முடியுது. இவ்வளோ அங்கே இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்க்குறா. பட் என்ன பண்ணாலும் அந்த டோர் ஓப்பன் ஆக முடியுது. இதை பார்த்து அவளுக்கு கடுப்பு தான் ஆகுது. எவன்டா புக் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த புக் பண்ண ஆளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறா. பட் அந்த ஆள் எடுக்கவே மாட்டேங்கிறான். அடைச்சை நர்ராத்தேந்து மாட்டிட்டோமே, சரி இங்கேருந்து டவுனுக்கு எங்கேயாவது போவோம். அங்கே போய் ரூம் எடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம மீன் கார் ஸ்டார்ட் பண்ணலாம் பார்க்குறா. பார்த்தா திடீர்னு அந்த ரூம்லேருந்து லைட் எரிஞ்சிட்ருக்கு. அப்போ உள்ளே யாரும் இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ சந்தேகம் வருது. காலி மீன் அமைக்க பார்க்குறா, ஒரு நபர் கதை திறக்கிறாங்க. நம்ம மீன் அந்த ஆளை பார்த்து யாருன்னு கேட்குறப்ப, நான் யாரா மேடம், நீங்கள் தான் காலி மீன் அமைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு கேட்குறப்ப, யோ நான் இந்த ரூம் ரெண்டுக்கு எடுத்துருக்கையா, எப்படி என் ரூமில் இருக்கலாம் கேட்குறப்ப, நீங்கள் ரெண்டு எடுத்துருக்கீங்களா, நான் இந்த ரூம் ரெண்டு எடுத்துருக்கேன், அட்ரஸ் கரெக்டு தானா, இந்த வீடு தானே கேட்குறப்ப நம்ம ஏன் ஆமான்னு சொல்கிறா. இந்த ஆளுக்கு ஒன்றுமே புரியல. மேடம் டேட்டில் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இந்த ரெட்டானு கேட்குறப்ப நம்ம ஏன் எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறா. பார்த்தா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ அவங்க ரெண்டுத்துக்கு புரியுது, ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரே வீட்டில் புக் பண்ணிட்டாங்கன்னு. இப்போ அந்த பையன் தான் ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் வந்திருக்கான். ஸோ அதனால் அந்த பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு தெரில. வெளியே வேறு லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு. அண்ட் இந்த இடத்த சுற்றி நிறைய வீட்டில் இருக்குது. பட் அந்த வீட்டில் ஆட்கள் இருக்கிற மாதிரி தெரில. எல்லா வீடும் இருட்டா, கரண்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது. நான் மீன் என்ன பண்ணுறதா முடிச்சுட்ருக்கா. அந்த ஆள் ஏன்னு பார்த்து, சரி மேடம் நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வாங்க, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபோனில் கூட யூஸ் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் டவுனில் ரூம் கிடச்சா நீங்கள் அங்கே கூட ஸ்டே பண்ணுங்கள். எதுக்கு பயப்படானு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினும் அந்த ரூம்குள்ளே வரா. அந்த வீடு லைட்டு இருட்டாக இருக்கும். அண்ட் அந்த பையன் மேலே இவளுக்கு நம்பிக்கையும் கிடையாது. ஒருவேளை வேறு சைக்க மாதிரி இருப்பானோ, நம்மளை கடத்தி வச்சு தான் பண்ணுவானு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் இருக்குது. பட் அந்த பையன் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப கேஷுவலாக பழகிறான். ஸோ நம்ம ஹீரோ ஃப்ரெஷ் அப் ஆகும்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வெளியே வரா. ஃபோனில் எங்கேயாவது ரூம் கிடைக்கணும் பார்க்குறப்ப அந்த டைமில் எல்லா ரூம் புக் ஆகிருக்கு. ஸோ இந்த அன்டைமில் அவளுக்கு எங்கேயுமே வீடு கிடைக்கல. என்ன பண்ணு சொல்லிட்டு அந்த பையனை பார்க்க போகிறா. பார்த்தா அந்த பையன் ஒரு டேபிள் உட்காந்துட்டு ஒரு ஷாம்பெயின் பாட்டில் வச்சுருக்கான். வாங்க மேடம் இங்கே தான் அந்த ஒயின் இருந்துச்சு, வேணா எடுத்து குடிச்சிக்கோங்க, இல்லைனா வேணாம்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணுக்கும் இவன் ஃப்ரெண்ட்லேயே பேசிட்டு பிடிச்சிருக்கு. ரெண்டு பேரும் அங்கேயே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் லைட்டாக பர்மிஷன் கேட்டு பார்க்குறா. எங்கே நானும் எவ்வளோ ரூம் செக் பண்ணி பார்த்தேன், எந்த ரூமும் கிடைக்கல. இன்றைக்கி ஒரு நைட்டு இந்த ஹாலில் தூங்கிக்கோன்னு கேட்குறேன். இதை பார்க்குறந்தாலு, மேடம் எதுக்கு நீங்கள் ஹாலில் தூங்குறீங்க, உள்ளே பெட்ரூம் இருக்குல்ல, பேசாமல் அங்கேயே தூங்க. நான் ஹாலில் இருக்க சோஃபாவில் படுத்துக்கிறேன்னு சொல்கிறப்ப, சேச்சா உங்களுக்கு எதுவும் கஷ்டம், நானும் படுத்துக்கிறேன்னு சொல்கிறப்ப எனக்கு கஷ்டம் இல்லைங்க, ஒரு பொண்ணை ஹாலில் படுக்க வைக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கும், நீங்கள் பேசாமல் அந்த ரூம்லேயே தங்கன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணுக்கு இந்த பையன் ரொம்ப பிடிச்சி போயிருது. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக அன்னைக்கு நைட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அவள் பெட்டில் போய் படுத்துக்க ஆரம்பிக்கிறாள். கொஞ்ச நேரம் போகுது, அவருக்கு ரூமோட டோரை யாரும் திறக்கணுமா சவுண்ட் கேட்குது. இவள் பயந்து போய் எழுந்து பார்க்குறா, அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த பையன் தான் ரூமில் வந்திருப்பானுன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு சோகம் வாங்க போறா. பார்த்தா அந்த பையன் செம்மையாக கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். இவளுக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா இந்த வீட்டில் இவங்களை தவிர அவர் யாரும் இல்லை. ஒருவேளை இவன் தான் வந்திருப்பான்னு சொல்லிட்டு அவன் எழுப்பு பார்க்குறா. பார்த்தா அவன் பாட்டு தூக்கத்தை புலம்பிட்டு இருக்கான். ஹே கேத் எந்திரி எந்திரின்னு சொல்கிறப்ப அவன் முடிச்சு பார்க்குறான். எங்க என்னாச்சு, எதை பார்த்து பயந்துன்னு கேட்குறப்ப, இல்லை என் டோர் யாரும் திறந்த மாதிரி இருந்துச்சு, நீங்களே திறந்தீங்கன்னு கேட்குறப்ப நான் எங்கே திறங்க போகிறேன், நான் நல்லா கொட்டோட்டில் தூங்கிட்டு இருந்தேன். சரிங்க நீங்கள் திரும்ப அந்த ரூமுக்கு போயிருங்க, டோரை லாக் போட்டு தூங்க, அதுக்கடுத்து யாரும் வரமாட்டாங்களே. இப்போ நிம்மதியாக படுங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஏன் டோரை லாக் பண்ணி உள்ளே படுத்துக்கிறா. பட் இப்போது அவளுக்கு அந்த பையன் லைட் சந்தேகமாக இருக்குது. எதுக்கு அவனை பற்றி ஃபோட்டோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவள் ஐடி கார்டு உள்ளே இருக்கும். ஸோ அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. இதுக்கடுத்து நைட்டு அப்படியே படுத்துங்கிறா. அடுத்த நாள் காலாகுது, நம்ம மீன் முடிச்சு பார்க்குறா. பார்த்தா அந்த வீட்டில் அந்த பையன் இருக்க மாட்டான். அதுக்கு பதில் டேபிளில் ஒரு லெட்டு மட்டும் வச்சுட்டு போயிருப்பான். எனக்கு அர்ஜென்ட் ஒரு வேலை வந்திருக்கு, சரி நான் போயிட்டு ஈவினிங் வந்துடுவேன். ஸோ நீங்கள் வீட்டை லாக் பண்ணி சாவி வெளியிட்டு போங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஈரன் லைட்டை ஸ்மைல் பண்ணுறா. அந்த பையனை போக போக இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கடுத்து இவளுக்கு ஆஃபீஸ் போகணும்ல, அதனால் கார் எடுத்துட்டு அங்கேருந்து போகலாம் பார்க்குறா. இப்போ தான் அவருக்கு அந்த இடத்தையும் பார்க்குறா. நேற்று நைட்டில் அங்கே இருக்கிற வீடெலாம் இருட்டாக தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ பார்த்தா அந்த வீடு அலங்கோலமாக இருக்குது. எல்லா வீடுமே பராமரிக்க ஆட்கள் யாரும் இல்லாமல் அப்படி இடிஞ்சு போயிருக்கு. இவங்க இருக்கிற அந்த ஃபுல் ஏரியாலேயே இவங்களை தவிர வேறு யாரும் இல்லை. இதை பார்த்து பயம்
பயந்துட்டே நவீன ஆஃபீஸ் போகிற. அவளோட முதல் நாள் ஒருக்கே அந்த ஆஃபீஸில் போய் பார்த்துட்ருக்கா. எல்லாம் முடிச்சுட்டு கொலீக்ஸோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப அவங்க நம்ம இன்னும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், உனக்கு இந்த ஊர் புதுசு தானே, எங்கே தங்கியிருக்கேன்னு கேட்குறப்ப அந்த டவுனோட பேர் சொல்கிறா. என்னது, அந்த டவுனில் தங்கியிருக்கியா? அது ரொம்ப மிஸ்டீரியஸான டவுன் கேள்விப்பட்டிருக்கேனே, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஆட்கள் இருக்க மாட்டா கேள்விப்பட்டிருக்கேனே. நீ ஏன் அங்கே தங்கியிருக்கேன்னு கேட்குறப்ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டெல்லாம் அங்கே தான் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறப்ப எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல. நீ பேசாமல் வேற எங்கேயே தங்குன்னு சொல்கிறப்ப எனக்கு ஒன்றும் பயம் கிடையாதுப்பா, நேற்று நைட்டாக நிம்மதியாக படுத்துங்கண்ணே, நீ சொல்கிற மாதிரி அங்கே எதுவும் நடக்கலைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டோட டோர்கிட்ட வரப்ப தூரத்துலேருந்து எவனா ஒருத்தன் வேகவே ஓடி வரான். அந்த ஆளை பார்க்கவே இவளுக்கு கொடூரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஆள் மீன் கிட்டே வந்து, மேடம் உள்ளே போகாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறப்ப நான் மீனுக்கு அந்த ஆளை பார்க்க பயமாக இருக்குல்ல, அவனுக்கு பயந்துட்டு இவ ரூம்குள்ளே போயிடுறா. அந்த வெளியே சாவி இருக்குங்கள அதையும் சேர்த்து எடுத்து தான் அந்த ரூம்குள்ளே போயிடுவா. கதை சாத்திட்டு இருக்கிறப்ப அந்த ஆள் தடுத்தி பார்க்குறான், நம்ம இரன் பயந்துட்டு கதவை திறக்காமல் இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சிருந்தாலும் அங்கே வந்து கிளம்பி போயிடறான். ஸோ நம்ம ஏன் ரெஃப்ரெஷ் ஆகும்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு அமைதி உட்காந்துட்டுருக்கா. இந்த வீடு சுற்றி பார்க்கணுன்னு அவளுக்கு ஒரு ஆசை வருது. ஸோ என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுற்றி பார்த்துட்ருக்கா. பார்த்தா அந்த வீட்டுக்கு கீழே பேஸ்மெண்ட்ல ஒரு ஏரியா மாதிரி இருக்கும். அப்படி இந்த ரூமில் என்னக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறா. உள்ளே பார்த்தா துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் தான் இருக்குது. ஸோ திரும்ப வெளியே போகணும்னு சொல்லிட்டு அந்த கதை தந்து வெளியே போக பார்க்குறா. சடனாக அந்த கதவு க்ளோஸ் ஆகிடுது. இவ்வளோ எவ்வளோ திறக்க பார்க்குறா திறக்கவே முடிக்குது. இதுக்கு சாவி இருக்கும் போல். பட் அந்த சாவி இப்போ நம்ம மீன்கிட்ட இல்லை, தன்ன தனியாக அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டா. இவளோட ஃபோனு எல்லாமே அந்த ரூமில் வச்சுட்டு வந்திருப்பா. எப்படி மற்றவங்கள்ட்ட பேசுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ரேட் தயக்கமாக இருக்குது. சரி, எப்படி ஹீரோ வீட்டுக்கு வந்துடுவாள், அவள் எப்படி காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இவன் அமைதியாக உட்காந்துட்டுருக்கா. பாக்கெட்டை செக் பண்ணி பார்த்தா சாவி இருக்கும். வீட்டு திறக்கிற சாவியுமே இவள் பாக்கெட்டில் வச்சிருப்பா. இந்த சாவி நம்மக்கிட்ட இருந்தால் அவள் எப்படி வீட்டுக்குள்ள வருவான், எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கா. பார்த்தா அந்த இடமே கொஞ்சம் வேடாக இருக்கும். அங்கேயே நிறைய சின்ன சின்ன வாளிகள் இருக்கும், அலமாரிலாம் இருக்கும். அண்ட் சின்னதாக ஒரு விண்டோவும் இருக்கும். அதில் எட்டி பார்த்தா இவள் காரில் நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம ஹீரோனா நட சுற்றி பார்த்துட்டு இருக்கிறப்ப செவத்துக்குள்ளேருந்து ஒரு கயிறு மட்டும் வெளியே தொங்குற மாதிரி இருக்கு. இது என்ன கயிறு இழுத்து பார்க்குறப்ப அந்த கயிறு வந்துட்டே இருக்கு. இவ தொடர்ந்து இழுத்துட்டே இருந்தா அந்த செவரு அப்படியே ஓப்பன் ஆகுது. பார்த்தா யாருக்குமே தெரியாமல் சீக்கிரட்டா ஒரு ரூமே இருக்கு. இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த ரூம்குள்ள போலான்னு பார்த்தா அந்த ரூமே இருட்டா இருக்கும். இந்த ரூம்ல டார்ச் லைட் எதுவுமே இல்லாமல் இருக்கு. எப்படி உள்ள போன்னு பார்க்குறப்ப பக்கத்துல ஒரு மிரர் இருக்கும். ஸோ சூரிய ஒளியை வச்சு அதை ரிஃப்ளெக்ட் பண்ண பார்க்குறா. ஸோ அந்த வெளிச்சத்தில் இவ கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போகிறா. பார்த்தா ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்குள்ள பார்த்தா ஒரு பெட்டும் ஒரு கேமராவும் இருக்கும். பக்கத்தில் சில வாளிகள் இருக்குது. அந்த பெட்டு ஃபுல்லாக ரத்த கரைகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஏதோ சைக்கிள் ரூம் மாதிரி இருக்குது. இதை பார்த்து பயந்துட்டு அடுத்த ரூமுக்கு வந்தால் அடுத்த ரூம் ஃபுல்லாக ஏதோ புகை மாதிரி இருக்குது. இதை பார்த்தா அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. ஏதோ சீரியக்கில் இங்கே தங்கியிருக்கேன் போல், அவன் தான் நைட்டு நம்ம ரூம் கதை திறந்துருக்கான் போல், இங்கேருந்து எப்படியோ போயிடான்னு சொல்லிட்டு இவன் ஜன்னல் வழியாக தட்ட பார்க்குறா. கரெக்டாக அந்த டைம் தான் நம்ம ஹீரோ அவனும் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பான். ஹே ப்ளீஸ் அவன் காப்பாற்று, காப்பாற்று காப்பாற்று தட்டுறப்ப அவனும் பார்த்துறான். ஹே உள்ளே எப்படி போனால் கேட்குறப்ப திருத்தில மாட்டிக்கிட்டேன், இந்த சாவி என்கிட்ட தான் இருக்குது, ஜன்னலோடய வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலோட சாவி தூக்கி போட்டுறா. நம்ம ஹீரோ சாவி யூஸ் பண்ணி உள்ளே வந்து ஒரு வழியை நம்ம ஹீரோ அந்த பேஸ் பண்ணி வந்து காப்பாற்றுறான். சீக்கிரம் நம்ம ஒரு செகண்ட் வீட்டு இருக்கக்கூடாது, இங்கேருந்து இங்கே போகணும்னு சொல்கிறப்ப ஹே ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னு தெளிவாக சொல்லு, எதை பார்த்து பயந்தேன் கேட்குறப்ப நான் அந்த பேஸ்மெண்ட் போனேன். சீக்கிரட்டாக ஒரு ரூம் வந்துச்சு. அந்த ரூமில் கேமரா மனுஷனும் ரத்தலாம் இருந்துச்சு. ஸோ உள்ளே எவனோ சைக்கோ இருக்கான், அவன் தான் நேற்று நைட்டு ரூமுக்கு வந்திருக்கான், நம்ம இங்கே இருக்கக்கூடாது, ப்ளீஸ் இங்கேருந்து போகணும் சொல்கிறப்ப அந்த பையனுக்கு இதுவும் நம்பிக்கை கிடையாது. சரி வா, ரெண்டு பேர் சேர்ந்து கீழே எனக்குன்னு பார்ப்போன்னு சொல்கிறப்ப இல்லை நான் வரமாட்டேன் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கன்னு போக பார்க்குறா. பட் அந்த பையன் பிடிச்சி நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் ஒரு வேலை கீழே போய் நீ மாட்டாமல் மாட்டிட்டேன்னா எனக்கு காப்பாற்ற வேணும்ல, நான் வர வரைக்கும் அது இங்கே இரு, அப்புறம் நீ என்ன இங்கேருந்து பேக்கலான்னு சொல்லிட்டு அந்த பையன் மட்டும் தனியாக பேஸ்மெண்ட்குள்ளே போகிறான். இவள் பயந்துட்டு அந்த ரூம்லேயே நின்றுட்டுருக்கா. அந்த பையன் போய் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் மேலே இருக்கும். பட் போனவன் திரும்ப வரவே இல்லை. ஹே கேத், என்னாச்சு உள்ளேருந்து சவுண்ட் வர முடிக்குது, கேத் எங்கிட்ட பேசுன்னு சொல்கிறப்ப உள்ளேருந்து எந்த சவுண்ட் வர முடிக்குது, வேறு வழி தெரியாமல் இவ்வளோ ரூம்குள்ளே போயிட்டுருக்கா. மெதுவாக லைட் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறப்ப அந்த சைக்கிள் ரூமில் அந்த பையன் இருக்கிற மாதிரி தெரில. வேறு எங்கே பேர் பண்ண பார்க்குறப்ப தனியாக இன்னொரு சீக்கிரம் டோருமா தெரியுது. அதை திறந்தா பேஸ்மெண்ட் கீழேயே இன்னொரு பேஸ்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு வழி தெரியாம கெய்த் நீ உள்ளதா இருக்கியா சொல்லு சொல்லு சொல்றப்ப ஆமா நான் உள்ளதா இருக்கேன், என்னை காப்பாற்று காப்பாத்துன்னு ஒரு குரல் மட்டும் கேட்குது. பட் எங்கே தூரத்துலேருந்து கேட்குற மாதிரி இருக்கு. நம்ம இரவு பயந்துட்டே உள்ள போறப்ப அந்த பைய தவழ்ந்துட்டே உள்ள வரான். சீக்கிரம் நம்ம இங்கே இருக்க வேணாம், உள்ள யாரும் இருக்காங்க. இங்கேருந்து பேருவன் பார்க்குறப்ப உள்ளேருந்து ஒரு தாய் கிழவி வேக ஓடி வரா. பார்த்தா எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் போடாம ரொம்ப நிர்வாணமா இருக்கா. ஓடி வந்தவ அந்த பையனோட
தலையை பிடிச்சி சக்சத்து செவத்துல அறையிறா. அந்த பையன் மூஞ்சி நசுங்கி அவ அங்கேயே இறந்து போயிடுறான். இதை பார்த்து நம்ம உயிருக்கு அள்ளு விட்டுருது. அந்த தாய்க்கடை நம்ம உயிரினை பார்த்து ஏன்னு கத்த ஆரம்பிக்கிறா. இதோட இந்த சீனை கட் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்து அப்படியே வேற ஒரு கேட்டர் அமைக்கிறாங்க. அவன் பாட்டு ஜாலியாக ஒரு காரில் போயிட்டுருக்கான். ஆக்சுவலி இவர் பைலட்டு, முதல்ல பார்த்த கதையில் அந்த ஹீரோ செத்து போயிட்டால, அதனால் இதுக்கு அடுத்து இவனை நம்ம ஹீரோனே கூப்பிடுவோம். அவன் பாட்டு காரில் போகிறப்ப கூட வேலை பார்க்குற ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க. ஹே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னை பற்றி மீடியாக்கெல்லாம் கேவலமாக எழுதி போடுறாங்க. உன் கூட ஒரு பொண்ணு வேலை பார்த்துருந்தால அந்த பொண்ணு உன் மேலே கேஸ் கொடுத்துருக்கா, இதெல்லாம் தெரியுமான்னு கேட்குறப்ப என் மேலே கேஸ் கொடுத்துருக்காளா, அப்படி என்ன கேஸ்னு கேட்குறப்ப செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான், நீ அந்த பொண்ணு ஏதோ பண்ணியிருக்க போல, அதை உன் மேலே கேஸ் கொடுத்துருன்னு சொல்கிறப்ப நான் அவளை என்ன பண்ணேன், ஏன் இப்படி எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு சமக்கம் வருது. உடனே வக்கீலை பார்த்து இதை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறான். அவரும் என்ன நடந்திருக்குன்னு எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துருக்காரு. அதுக்கடுத்து ஹீரோவை பார்த்து இங்கே பாருங்க, அவங்க ஒரு பொண்ணு, ஸோ யார் இந்த மாதிரி செக்ஷுவல் கேஸ் கொடுத்தாலும் அவங்கள தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அதனால் மீடியா ஃபுல்லாக உங்களுக்கு தப்பால சான்ஸ் இருக்கு, நான் எதுக்கு இந்த கேஸை பற்றி நல்லா விசாரிச்சு பார்க்குறேன், நீங்கள் எதுக்கு தலைமுறை வருங்க, ஏன்னா மீடியா ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ண சான்ஸ் இருக்கு, எங்கேயாவது போய் கொஞ்ச நாள் தங்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு எங்கே போகணும்னு தெரில, ஒரு ரூம் புக் பண்ணுற ஏஜென்ட் கால் பண்ணி தனியாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்த கேட்குறாரு. அந்த இடம் தான் தனியாக இருக்குமே, அதனால் அந்த ஊருக்கே போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் ஃபஸ்ட்டு போனேன் அந்த டெட்ராய்டு ஏரியாவுக்கு அனுப்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கேன். ஃபோனில் பார்த்தா மீடியாவில் அவனை பற்றி கேவலம் எழுதியிருக்காங்க. இதில் வெறுப்பாகி ஒரு வேளை இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறான். பார்த்து வீட்டோட வாசலில் நம்ம ஹீரோட கார் அப்படியே தானே இருக்கும், எவன்கிட்ட நம்ம புக் பண்ண ரூமுக்குள்ளே கார் நிப்பாட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இவர் உள்ள போறாரு. அந்த ரூமுக்குன்னு சாவி எதுவுமே இருக்காது, ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கீழே கொண்டு போயிருப்பாளே, யார் நமக்கு முன்னாடியே இந்த ரூம் திறந்துருப்பான்னு சொல்லிட்டு இவர் ஒரு பயத்துலேயே அந்த ரூம் போறாரு. நம்ம ஹீரோட திங்ஸ் எல்லாமே அந்த வீட்டில் அப்படியே இருக்கும். இவனுக்கு செம்ம கடுப்பாயிருது. அந்த ரூம் புக் பண்ண ஏஜென்ட் கால் பண்ணி, எங்க இந்த ரூம்ல யார் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, பார்த்தா இங்க நிறைய திங்ஸா இருக்கு, இல்லை யார் பொருள்னு கேட்குறப்ப தெரில சார், மேபி உங்களுக்கு முன்னாடி தங்கிட்டு இருந்தவங்க அவங்க பொருள் வச்சுட்டு போயிருக்கலாம், அதை பற்றி இது கண்டுக்காதீங்கன்னு சொல்கிறப்ப நம்ம இறக்கு இங்கே தங்குற மட்டும் தான் வேலை, பெசாமலாம் கண்டுக்காமல் அவன் பாடு ஃப்ரீயாக உட்காந்துருக்கான். இதுக்கடுத்து இங்கே ரிலாக்ஸ் பண்ண போகணும்னு ஆசையாக இருக்கு. ஸோ பக்கத்துக்கு ஒரு பாரில் போயிட்டு திரும்ப அந்த வீட்டிலேருந்து படுத்துங்கிறான். அப்போ இவன் ஒரு ரூமோட டோரை மட்டும் ரொம்ப நேரம் பாட்டே இருந்திருப்பான். நான் மீன் கீழே இறங்கி போகிறப்ப டோர் லாக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் சேர் அண்டர் விட்டு போயிருப்பா. பட் இவனுக்கு தங்க என்னன்னு தெரியாது, எவன்கிட்ட சேர் இங்கே வச்சான்னு சொல்லிட்டு சேர் எடுத்துட்டு அந்த டோர் லாக் பண்ணிடுறான். இதுக்கிட்ட நைட்டு படுத்துங்கிட்டு காலை எழுந்து பார்க்குறான். ரிலாக்ஸாக அவன் பாட்டு உட்காந்துட்டு இருக்கிறப்ப அந்த டோர் மேலேயும் குறிக்கோள் இருக்கு. நம்ம வர்றப்ப அந்த கதை திறந்தானே இருந்துச்சு. இந்த ரூமில் இருந்தவங்களும் எங்கே போனான்னு தெரில, ஒரு வேளை கீழே போயிருப்பாங்களோ, எதுக்கு செக் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு திரும்ப திறந்து கீழே போய் பார்க்குறான். எங்க யாராவது கீழே இருக்கீங்களா, இருந்தால் சொல்லிடுங்க, எங்கிட்ட கன் இருக்குது, உங்களை சுட்டால் சுட்டுறேன்னு சொல்கிறப்ப உள்ளே இருந்து எதுவும் சவுண்ட் வர மாட்டேங்குது, இவனுக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்க்கணுன்ற ஆசையும் இருக்குது. ஸோ அதனால் ஒரு லைட்டையும் கையில் ஒரு கத்தி எடுத்துகிட்டு அந்த பேஸ்மெண்ட்டில் இறங்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஈன் பார்த்த மாதிரியே செவத்துக்குள்ளேருந்து ஒரு கயிறு மட்டும் இருக்கும். அந்த கயிறு இழுத்தா அந்த சீக்கிரம் டனலுக்குள்ளே போயிட்டுருக்கு. இதை பார்த்தோன்னு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இவன் என்ன நினச்சிக்கிறான்னா, இந்த செகண்ட் வேர்ல்டு வந்தப்பெல்லாம் சீக்கிரம் ஒரு இடம் இருக்கும்ல, அந்த மாதிரி இடம் தான் இந்த ரூம்குள்ளே இருக்குது போல், இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுன்னு சொல்லிட்டு அதை அளந்தெல்லாம் பார்த்துட்ருக்கான். அந்த ஹால்லேருந்து இங்கே வரதுக்கு இவ்வளோ தூரம் இருக்குது. இந்த மாதிரி ஒன்று அளந்து பார்க்குறப்ப அந்த சைக்கிள் இருந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கும்ல, அதையும் பார்க்குறான். அடுத்த ரூமில் பார்த்தா டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு, குழந்தைக்கு எப்படி பால் விட்டுன்னு சொல்லிட்டு ப்ரெஷ் ஃபீடிங் பற்றி போட்டுருக்காங்க. இதெல்லாம் எவன்டா பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் ஓரமாக போயிட்டுருக்கான். அப்போ தூரத்தில் லைட்டாக சவுண்ட் வருது. இவனு லைட்டை காமிச்சு, டே யாராக இருக்கீங்க, வந்தீங்கன்னா கத்தியில் குத்துருவேன், மரியாதை சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப யார் வரமா தெரில, திடீர்னு அந்த லைட்டில் பேட்ரி லோ ஆகுது போல், ஒரு மாதிரி விட்டு விட்டு இதே ஆரம்பிக்குது. இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு என்ன பண்ண தெரில, பயந்து ஓடுன்னு பார்க்குறப்ப அந்த தாய் கிழவி திரும்ப அந்த இடத்துக்கு வரா. அவளை பார்த்தோன்னு இவனுக்கு அள்ளு விட்டுருச்சு. திடுத்துன்னு ஓடுறப்ப அவளும் துரத்த ஆரம்பிக்கிறா. ஒவ்வொரு பக்கமாக துரத்துட்டு ஓடுறப்ப சடனாக எதுக்குள்ள உள்ளுற மாதிரி இருக்குது, பார்த்தா சின்னதாக ஒரு குழி மாதிரி இருக்கும். இது எல்லாமே அந்த தாய்க்களோட பிளான் தான். இந்த பக்கம் ஓட வச்சு அவனை குளிக்கல உழுகுன்னு ஆசைப்பட்டுருப்பா. அது மாதிரி இவனு குளிக்கல விழுந்துட்டான், அந்த குழிக்கு மேலே கூண்டு மாதிரிலாம் இருக்குது. எவனை அவனை தள்ளி விட்டான் மேலே பார்க்குறப்ப அதே இடத்துல யார் இருக்கிற மாதிரி இருக்குது, வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோ வாய் பொத்தி, ஹே கத்தாத, நான் சொல்கிறத செஞ்சினா நீ உயிரோடு இருக்கலாம், இல்லை செத்துறன்னு மறட்டுறப்ப அந்த பையன் அமைதியாக இருக்கான். இதோட இந்த சீனு கட்டாயுது. இப்போடைய கட் பண்ணால் நம்ம இவ்வளோ நகரத்தை பார்த்துருந்தோம்ல, இந்த நகரம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, எதுக்காக இப்போ ஆள் ஆடமாட்டம் இல்லாமல் இந்த இடமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு, அதை பற்றில கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோன்ற இந்த வீட்டில் ஆடு ஒரு நம்பர் இருந்தான். இவன் அந்த ஊரில் இருக்க ஒரு பிளம்பர், ஒவ்வொரு வீட்டுக்கு போய் அங்கே பைப்பில் ரிப்பேர் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போய் பைப்பை ரிப்பேர் பண்ணி அங்கே ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சுருந்துறான். பட் அவன் ஏன் அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு தெரில. இது
இதுக்கடுத்து வெளியே போய் சூப்பர் மார்க்கெட்டில் டைப்பர் கேட்குறேன். அந்த கடைக்கார லேடியும் டைப்பரா எந்த சைஸ்ன்னு கேட்குறப்ப அவனுக்கு அதை பற்றி எதுவும் தெரிய முடிக்குது. அந்த லேடியும் எதையோ ஒன்று கொடுத்து விட்றாங்க. சரி, இவன் டைப்பரை வாங்கிட்டு வீட்டுக்கு வரான் இருக்கான். அப்போ பார்த்தா வெளியே ஒரு பொண்ணு நடந்து போயிட்டுருக்கு. இவன் அந்த பொண்ணையே உத்து ஊத்து பார்த்துருக்கான். இதுக்கடுத்து வீட்டுக்கு போனால் அவன் வீட்டுக்குள்ளே ஒரு பெண் அலற சவுண்ட் கேட்குது. இப்போ தான் நமக்கு புரியுது இவன் ஒரு சைக்கோ. காலையில் ஒரு வீட்டுக்கு பிளம்பரோட பார்க்க போயிருப்பாள், அங்கே கூட சேனல் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாள். சரி, இதுக்கடுத்து வேலை முடிஞ்சு போனதுக்கப்புறம் ஜன்னலே உள்ளே வந்து அந்த பொண்ணை கடத்திருப்பான். இதுக்கடுத்து வீட்டில் வச்சு அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணியிருப்பான். இதுதான் இந்த சைக்கோட வேலை. அந்த மாதிரி சைக்கோ கடந்த ஒரு பெண்களில் ஒரு பெண் கர்ப்பிணி பெண்ணாக இருந்திருப்பா. அந்த பெண்ணுக்கு குழந்தையும் பிறந்திருக்கும். ஸோ அதுக்கு டைப்பர் போகிறதுக்கு தான் இவன் கடலுன்னு டைப்பராக எழுந்திருக்கான். ஸோ இந்த ஒரு சீனை இப்போ நம்ம காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ப்ரெசென்ட் டைமில் இங்கே போயிடுவோம். இங்கே நம்ம ஹீரோன அந்த பையனை வந்து குளிக்கல மாட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோன அந்த பையனை பார்த்து, உஷ் நீ எதுவும் பேசாத, அந்த கிளவி எது சொன்னாலும் அது மறக்காமல் செஞ்சிரு, இல்லை செத்துறேன்னு சொல்கிறப்ப செத்துருவேனா, இங்கே அப்படி என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பயத்தில் இருக்கான். பார்த்த மேலேருந்து ஒரு கை வருது. அந்த தாய்க்குள்ள ஒரு பால் டப்பா கொடுத்து இந்த பால் குடின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோனும் அதை குடிக்க சொல்கிறா. இவனுக்கு என்ன செய்யணும் தெரில. ஹே, அந்த பால் செம்மனாத்த அடிக்குதுரி, இது எப்படி குடிக்கன்னு கேட்குறப்ப குடி இல்லை அவனை கொன்றுன்னு சொல்கிறப்ப அவன் குடிக்க மாட்டே சொல்கிறான். நம்ம ஹீரோன் கொடுக்குறப்ப நம்ம ஹீரோயின் அதோடய மடக்க மட்டும் குடிச்சிட்றா. இதுக்கடுத்து கூண்டை திறந்து நம்ம ஹீரோன் பக்கத்தில் தாய்க்கிளை வருது. நம்ம ஹீரோனை மடியில் படுக்க வச்சு தாளாட்டெலாம் பாடிக்கிட்டு இருக்கு. இதை பார்க்குற அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. அந்த தாய்க்கிளை சொன்னதை அந்த பையன் செய்யலை, அதனால் அந்த பையனோட கால் பிடிச்சி தரத்தன ரூம் இழுத்து போகிறா. அந்த பையன் கூட வரப்போ ரூமில் டீ ஓடிட்டு இருந்துருக்கும்ல, அந்த ரூமுக்கு அந்த பையனை கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு பால் கொடுத்துட்ருக்கா. அந்த பையனை என்னடா கருமைன்னு சொல்லிட்டு அந்த ரூமில் இருந்துட்டுருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக இப்போ அந்த குளிக்கில் இருக்கா. அந்த தாய்க்கிளையும் அவனை கூட்டம் ரூமுக்கு போயிடுச்சுல. இதே கரெக்டான சான்ஸ், எப்படியாவது வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அந்த குழியை விட்டு மேலே ஏறி வேகமாக ஓடிக்கிட்டுருக்கா. பேஸ்மெண்ட் விட்டு வெளியே வந்து கதவுலேயே ஓடிப்படலாம்னு பார்த்தா இவன் தான் சேர் எடுத்துருப்பாள், அதனால் திரும்பவும் டோர் லாக் ஆகிருக்கும். இவரால் எப்படி வெளியே போகணும்னு தெரில. அந்த சின்னதாக விண்டோ இருக்கும்ல, அதை உடச்சா போகணுன்னு சொல்லிட்டு கல் எடுத்து அதை அப்படியே உடச்சிட்றா. வெளியே போகலான்னு பார்க்குறப்ப அந்த தாய்க்கிளையும் தெரிஞ்சிருச்சு. வேகமாக ஓடி வந்து நம்ம மீன் காலை பிடிக்க பார்க்குறா. பட் ஜஸ்ட் மிஸ்ஸில் யாரோ ஒருத்தர் வந்து நம்ம மீனை காப்பாற்றுறாங்க. வேறு யாரும் இல்லை, இதுக்கு முன்னாடி கூட நம்ம மீன் உள்ளே போகிறப்ப உள்ளே போகாதம்மா, உள்ளே ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, போகாத போதும்னு சொல்லியிருப்பார்ல, அந்தளவு காப்பாற்றுறாரு. அந்த தாய்க்கிளையும் ஈனை பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு திரும்ப அது ரூமு போயிருது. அந்தாலும் ஈனை பார்த்து நான் அதாவது முன்னாடியே சொன்னேன் உள்ளே போகாதுன்னு. இந்த தாய் கிளவியால் தான் இந்த கிராமம் இப்படி ஆயிடுச்சு. நானும் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற எல்லோரும் காப்பாற்றிட்டுருக்கேன், இனிமேல் ஒரு செகண்ட் இங்கே இருக்காத, இங்கேருந்து பேருன்னு சொல்கிறப்ப இல்லை என்னால் முடியாது, கீழே ஒருத்த மாட்டிகிட்டு இருக்கான், அவனை காப்பாற்றுன்னு சொல்கிறப்ப ஏமா அவனுக்கு அடி கீழே போய் உயிரோட போறியா, அவன் மாட்டது மாட்டினதான், நீயாவது இங்கேருந்து போகணுன்னு சொல்கிறப்ப நம்ம எனக்கு மனசே கேட்க முடியுது, அவனை அப்படியே காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இவ பாட்டு நடந்து போயிட்டே இருக்கா. இந்த பக்கம் அவன் தனியாக இந்த ரூமில் இருப்பாள். அந்த தாய்க்கிழவே நம்ம ஈனை தோத்த போன நேரத்தில் இவங்க வந்து வெளியே போயிடுறான். எப்போ இங்கேருந்து வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு லைட் அடிச்சுட்டு மெதுவாக ஒவ்வொரு ரூமும் போயிட்டுருக்கான். அப்போது ரூமில் எவனை ஒருத்தர் படுத்துக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தாலும் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சைக்கோவை பார்த்துருப்போம்ல, அவன் தான் இங்கே வயசாகி படுத்து கிடக்கிறான். யோ யாரியா நீ, இங்கே என்னையா பண்ணுறேன்னு கேட்குறப்ப அவர் பக்கமாக கையை காமிச்சிட்ருக்கான். பார்த்து அந்த இடம் ஃபுல்லாக நிறைய கேசட்டாக இருக்குது, அது நிறைய பெண்களோட பேராக வரிசை எழுதி வச்சுருக்கான். இது என்ன கேசட்னு சொல்லிட்டு அந்த கேசட்டை போட்டு பார்க்குறான். பார்த்தா எல்லாமே கொடூரமாக நிறைய பெண்களை கொலை பண்ணுற மாதிரி இருக்குது. இவன் ஒரு சைக்கோ தான், நிறைய பெண்களை கடத்தி அதெல்லாம் கொலை பண்ணி ஃபுட்டேஜ் எடுத்து ரசிச்சு பார்த்துருந்துருப்பான். அந்த மாதிரி இவன் கடத்தின பொண்ணு தான் அந்த தாய் கிழவி. அவளுக்கு ஒரு குழந்தையும் வந்திருக்கோம். பட் அந்த குழந்தைய இந்த சைக்கோ கொண்டிருப்பான். இதை பார்த்து அந்த பொண்ணு மனதளவு பாதிக்கப்பட்டிருக்கோம். தன் குழந்தைய கொண்டோன்னு சும்மா கூடன்னு சொல்லிட்டு வச்சு செய்ய வந்த சைக்கோவை அந்த பொண்ணு வச்சு வந்திருப்பா. பல வருஷங்களும் ரூமில் அடைச்சி வச்சு இந்த சைக்கோ அவ பழி வாங்கியிருப்பா. அதுக்கடுத்து இங்கே யார் யார் வராங்களோ அவங்களெல்லாம் தான் பசங்க மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அதனால தான் இங்கே வர எல்லாருமே தன் குழந்தை நினச்சி அவங்களுக்கு பாலெலாம் கொடுத்துட்ருக்கா. அவளை மதிக்காதவங்களை இந்த கிளவி கொண்டுடும். யார் யாரும் குழந்தை மாதிரி நடந்துக்கிறாங்களோ அவங்கள அந்த கிளவி சும்மா விட்டுறோம். இது எல்லாமே இந்த பையனுக்கு இப்போ தான் புரியுது. யோ என்ன இவ்வளோ கூட இத்தனை மாதிரி கொலை பண்ணிச்சிருக்க, நீல மனுஷன் கேட்குறப்ப அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி குற்றுணர்ச்சியாக இருக்கே. டேபிளில் கையை விட்டு ஒன்று எடுக்கிறாரு. பார்த்தா உள்ளது ஒரு கண் எடுத்திருப்பாரு. அந்த பையனை தான் ஷூட் பண்ண போகிறான்னு பார்த்தா அந்த கண் எடுத்து அவர் அவரை ஷூட் பண்ணிக்கிறாரு. ஏன்டா அவர் செத்து போனான்னு சொல்லிட்டு அந்த பையனை கொண்டு புரியல. பட் கண்ணு சேஃப்டி தேவைப்படுன்னு சொல்லிட்டு அந்த கண் எடுத்துட்டு இவன் வந்து போயிட்டுருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. யாரையாவது ஹெல்ப் கூட்டி போய் அந்த பையனை காப்பாதுன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கா. பார்த்தா தூரத்தில் ஒரு போலீஸ் வண்டி நின்றுட்டு இருக்கு. உடனே இடத்துக்கு போய், சார் ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நான் இத்தனை நாளாக ஒரு இடத்த அனுபவத்தில் இருந்தேன், பாருங்கள் என் ட்ரெஸ்ஸில் அழுக்காக இருக்குது, என் கூட சேர்ந்து இன்னொருத்தர் மாட்டிருந்தா சார், ப்ளீஸ் வந்து காப்பாத்துன்னு சொல்கிறப்ப அந்த போலீஸ்காரங்களுக்கு இந்த பொண்ணு வித்தியாசமாக தெரியுறா. நம்ம ஹீரோ ரெண்டு நாளும் குளிக்காமல் பைத்தியக்காரி மாதிரி இருப்பாளா, ஏமா நீ யாருனே தெரில, ஓ ஐடி கார்டு கொடு நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறப்ப இவகிட்ட எதுவுமே இருக்காது சார், இப்போ என்கிட்ட எதுவும் இல்லை சார், ப்ளீஸ் வந்து காப்பாத்துன்னு சொல்கிறப்ப போலீஸ் யாரும் அது பெருசாக கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே வேற ஒரு கேஸ் வந்துருது. சாரிம்மா ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்துருச்சு, நாங்கள்
அங்கே போகிறோன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன செய்யணும் தெரில, இதுக்கடுத்து இந்த பைய உயிரோட இருப்பான கூட தெரிய மாட்டேங்குது, நம்மளால் தனியாக காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இவ கார் ஸ்டார்ட் பண்ணுறா. அந்த தாய் கிளவி வெளியே வர வைக்கிறதுக்கு நிறைய ட்ரிக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து அந்த தாய் கிளவி கோவப்பட்டு வெளியே வருது. உடனே இந்த கார் எடுத்து அந்த தாய் கிளவி மேலே ஏற்றிடுறா. உடனே குடுகுன்னு பேஸ்மெண்ட் கீழே ஓடி போய் அந்த பையனை காப்பாற்ற போகிறா. இங்கே இதாக அந்த பையன் வெளியே வரப்ப யாரோ ஒருத்தர் ஓடிற மாதிரி இருக்குது. அந்த தாய் கிளவி நினச்சிட்டு இவன்கிட்ட கண்டுட்டு ஷூட் பண்ணிடுறான். பட் வந்தது ஹீரோயின் தான். தெரியாதனமாக மாற்றி ஷூட் பண்ணிட்டான். பட் ஜஸ்ட் மிஸ்ஸில் லைட்டாக தான் அடிபட்டுருக்கு. இங்கேருந்து வெளியே போயிடும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டு வெளியே போயிடுறாங்க. பார்த்தா கார் ஏற்றினதில் அந்த தாய் கிளந்திருப்பால், அவள் காணாமல் போயிருப்பா, எங்கே போனான்னு தெரியாமல் நடந்து போயிட்டு இருக்காங்க. திரும்பி உங்களை காப்பாற்றினேன், அந்த ஆள் தான் வரான். சரி என் கூட வாங்க, ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டி போகிறேன் சொல்லிட்டு ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க. நான் இத்தனை வருஷமே இந்த இடத்துல இருக்கேன். நிறைய பேர் இங்கேருந்து ஒரு சைக்கோ வாலியும் இந்த பெண்ணால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதனால இந்த ஊரில் இருந்து எல்லாருமே ஊரை காலி கொண்டு போயிட்டாங்க. ஸோ இங்கே இருக்க இடமே பராமரிக்க முடியாமல் இடிஞ்சு போயிருந்துச்சு. பரவாயில்ல, நீங்களோட தவிச்சிட்டீங்க, உங்களுக்கு செம்ம லக்கு இருக்குன்னு சொல்கிறப்ப, ஆமாம் நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்கோமே, அந்த தாய்க்களை வரமாட்டால ஏற்கிறப்ப சான்ஸே இல்லை, நான் எத்தனை வருஷமும் இங்கே இருக்கேன், அவர்கிட்ட வந்து நாளோட தப்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கேன். இவன் சொன்ன நேரமான தெரில அந்த தாய்க்களை கரெக்டாக இங்கே வந்துருச்சு. அந்த காப்பாற்று நாளை போட்டு சத்து சத்து நடிக்குது. ஃபஸ்ட்டு ஒருத்தர் நம்ம ஹீரோ கொண்டுருக்கோம்ல, அதே மாதிரி ஒரு செவத்தில் வச்சு அந்த அங்கேயும் சாவடிச்சிருது. இதை பார்த்து ரெண்டு பேரும் மிரண்டு போகிறாங்க. தலை தரைக்கு இங்கே ஓடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஐட்டாக ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி இருக்கும், அது மேலே ஏறி தப்பிச்சோலான்னு பார்க்குறாங்க. பட் அந்த தாய் கிளவி அது மாதிரி ஏறிடுது. இப்போ உங்களுக்கு எங்கே நகர்ந்து போகணும்னு தெரில. பட் அந்த பையனுக்கு அந்த தாய் கிளவி பற்றி எல்லாமே தெரியும்ல. நம்ம ஈரனை இப்போதைக்கு அது தன் குழந்தைய பார்த்துக்குது. அதனால் ஈரனை பார்த்து சாரி என்னை மன்னிச்சிரு, இதை விட்டு ஒரு வழி தெரியலனு சொல்லிட்டு, ஹே உனக்கு குழந்தைலாம் முக்கியம், உன் குழந்தைய காப்பாற்றிக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஈரனை மேலே தள்ளி விட்டுறான். அந்த பொண்ணு அந்த இடத்துலேருந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. இதை பார்க்குற அந்த தாய் கிளவியும் என் குழந்தைன்னு சொல்லிட்டு அமேசிங் ஸ்பைடர்மேன் படத்தோட ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் மாதிரி தவிட்டுருக்கு. அது உயிரை கொடுத்து நம்ம ஈரனை காப்பாற்றுறது. இதை பார்த்து அந்த பையன் மிரண்டு போயிட்டான். உடனே கீழே இறங்கி வந்து, ஹே உனக்கு ஒன்றும் ஆளையில, சாரிப்பா எனக்கு இப்போ அந்த பாடிப்பா தெரிஞ்சு, சரி சீக்கிரவா இங்கேருந்து போயிருவேன் சொல்கிறப்ப சடனாக அந்த தாய்க்குள்ளே விழிச்சிருது. அந்த பையனோட கண்ணிலேயே விரலை குத்தி கண்ணு உள்ளே ஆக்கிறது. அதுக்கடுத்து தலை பிச்சுழுக்கிறப்ப தலை ரெண்டு துண்டாக போயிருது. அந்த பையனும் அங்கேயே மருகியாசாலா. இப்போ நம்ம ஹீன் மட்டும் பயத்திலே படுத்து கிடக்கிறா. அந்த கிளவியும் தான் பொண்ணுக்கு எதாவது ஆச்சுன்னு பதறி போய் பார்க்குது. நம்ம ஹீன் மேலே கையை வச்சு ஆதெல்லாம் தடவைலாம் கொடுத்துட்ருக்கு. பட் நம்ம ஹீரனுக்கு இங்கேருந்து போய் ஆகணும். என்ன பிளான்னு பார்க்குறப்ப நம்ம ஹீரோட தான் ஒரு கண்ணு இருக்கும்ல, அந்த கண்ணு பக்கத்தில் தான் இருக்கும். மெதுவாக எடுத்து அந்த தாய்களை நெத்திட்டு வைக்கிறா. இதை பார்த்து அந்த கிளவிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பட் சாகிறதா இருந்தாலும் தப்பொண்ணு கையெல்லாம் சாகிறோம், செத்தே போகும்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறப்ப நம்ம ஈன ஷூட் பண்ணுறா. இங்கேயே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த படம் செம்ம சிட்டிஸில் தான் இருக்கும், நிறைய இடங்களில் நிறைய ஸ்கேரி மூமெண்ட்ல வச்சுருப்பாங்க. பட் அந்த தாய் கிளையோட ஃப்ளாஷ்பேக் மட்டும் நல்லா டீட்டெயிலாக காமிச்சிருக்கலாம். ஏன்னா சில விஷயங்களை நம்மளால் தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதை மட்டும் தெளிவாக காமிச்சாங்கன்னா இந்த படம் வெறுத்தனமாக இருந்திருக்கும். பட் இப்போவும் பெருசாக எதுவும் போர் அடிக்கலை, நீங்கள் தாராளமாக இந்த படத்தை பார்க்கணுன்னா டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் தெரிஞ்சுக்க மிஸ்டர் தப்புன்னு வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான ஒரு ரிவர்ஸிங். பை கைஸ்.